செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், ஆளுநர், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ இவர்கள் எல்லாம் பாஜக என்றால் தமிழ்நாட்டில் உள்ள போலீசாரை நான் திமுக ஆளுநர் என கூறவா? பிரச்சனை ஒரு நபர் மீது இருக்கலாம், அதனால் துறையையே குறை கூறக்கூடாது. அமைச்சர் ஒருவர் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் எடுத்தார்கள், அதனால் அனைத்து அமைச்சர்களின் வீடுகளிலுமா சோதனை நடந்தது? அமலாக்கத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை செய்வது என்பது தமிழ்நாடு அரசின் தவறான முன்னுதாரணம். மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். மருத்துவர் சுரேஷ் பாபுவிடம் அவர் மீதான வழக்கை முடித்து தருவதாக கூறி முதலில் 20 லட்சம் ரூபாய் வாங்கிய நிலையில் மீதமுள்ள 31 லட்சத்தை வாங்கிய போது திண்டுக்கல்லில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி சிக்கினார். இந்நிலையில் 15 மணி நேர விசாரணைக்கு பின் திண்டுக்கல் மாவட்ட தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் அங்கி திவாரியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஆஜர்படுத்தியதை அடுத்து திவாரியை 15 நாட்கள் சிறையில் அடைக்க திண்டுக்கல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், இது மனித தவறுதான், அமலாக்கத்துறையின் தவறு அல்ல, தனி மனித தவறுக்கு அமலாக்கத்துறையை குற்றம் சொல்வதா என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தவறு செய்த அமலாக்கத்துறை அதிகாரி மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். லஞ்சம் வாங்கியவர்களை கைது செய்திருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையினருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது என தெரிவித்தார். இந்த விவகாரத்தை அரசியலாக பார்ப்பதை விட ஒரு நபர் லஞ்சம் வாங்க முற்பட்டு லஞ்சம் வாங்கியுள்ளார், அவரை கைது செய்திருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். இது மிகவும் ப்ரொஃபஷனலா அணுக வேண்டிய விஷயம். இதற்காக மொத்த அமலாக்கத்துறை மீதும் சாயம் பூச வேண்டிய அவசியமில்லை. எனவே இதை அரசியலாக பார்க்கக்கூடாது. ஆனால் இது அரசியல்வாதிகளுக்கு புரியாது. தமிழக அரசியலில் மெச்சூரிட்டி குறைவானவர்களே உள்ளனர். மெச்சூரிட்டி குறைவான அரசியல்வாதிகளை வைத்து தமிழகம் வாழ்ந்து கொண்டிருப்பது சாபக்கேடு என்று விமர்சித்துள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் ஆந்திர மண்டலம் நெல்லூருக்கும் மசூலிப்பட்டினத்திற்கும் இடையே டிசம்பர் 5ஆம் தேதி கரையை கடக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. மிக்ஜாம் புயல் கரையை கடக்கும் போது தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் அதிக பாதிப்பு இருக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக உயரதிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை அல்லது கனமழை பெய்யும் என எச்சரிக்கை வெளியிடப்பட்டிருக்கும் நிலையில் அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், மாவட்ட கழக செயலாளர்கள் உள்ளிட்ட கழக அமைப்புகளில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் அவர்களது பகுதியில் மக்களின் அத்தியாவசிய தேவைகளுக்கு உதவிட வேண்டும், நிவாரணப் பணிகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகளுக்கு துணை நிற்க வேண்டும் என உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் அப்பாவு, மத்திய அரசின் பெயரை சொல்லி என்னை இடைத்தரகர்கள் மிரட்டியதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். சபாநாயகர் அப்பாவு பேசும்போது, இடைத்தரகர்கள் மூலம் குறிப்பிடப்பட்ட தொகை கேட்டு மிரட்டல் விடுக்கப்படுகிறது, மத்திய அரசின் பெயரை சொல்லி என்னை இடைத்தரகர்கள் என்னையும் மிரட்டியுள்ளனர், என்னை தலைமறைவாக இருக்க கூறினார்கள், செல்போன் எண்ணை மாற்றச் சொன்னார்கள், பாஜக அல்லாத மாநிலங்களில் அமலாக்கத்துறையின் இடைத்தரகர்கள் மிரட்டல் விடுகிறார்கள், அதுவும் அரசியல்வாதி தொழிலதிபர்களை குறிவைத்து மிரட்டல் விடுக்கிறார்கள், இடைத்தரகர்கள் மூலம் பணம் பறிக்கும் முயற்சி நாடு முழுவதும் நடக்கிறது என குற்றம் சாட்டினார். 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட மிசோரம் மாநிலத்தில் கடந்த நவம்பர் 7ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. மிசோரம் தேர்தல் முடிவு தேதியை மாற்றுமாறு பலர் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் கூறியிருந்தனர். இதைத் தொடர்ந்து மிசோரம் சட்டசபை தேர்தல் முடிவு தேதி மாற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டிசம்பர் 3ஆம் தேதிக்கு பதிலாக டிசம்பர் 4ஆம் தேதிக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. டிசம்பர் 3ஆம் தேதியான இன்று மிசோரம் மக்களுக்கு விசேஷமான தினம் என்பதால் தேர்தல் முடிவு அறிவிக்கும் நாள் ஒத்திவைக்கப்பட்டதாக இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர ராஜஸ்தான், தெலுங்கானா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மாநிலங்களில் இன்று தேர்தல் எண்ணிக்கை நடைபெறுவதால் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பிற்பகலுக்குள் ஆட்சியை வெல்லப்போவது யார் என்ற மக்களின் தீர்ப்பு தெரிந்துவிடும். நடிகர் விஜயகாந்த் கடந்த சில நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் சிகிச்சை எடுத்து வந்தார். இதையடுத்து அவருக்கு 14 நாட்கள் தொடர் சிகிச்சை தேவைப்படுகிறது என்று மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டிருந்தது. இதையடுத்து விஜயகாந்துக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு தொடர் சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மூச்சு விடுவதற்கு விஜயகாந்த் சிரமப்பட்டு வருவதால் அவருக்கு மூக்கு வழியாக செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டதாகவும் அதில் போதிய முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றும் தகவல் வெளியானது. மேலும் விஜயகாந்துக்கு தொண்டையில் சிறிய ஆபரேஷன் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விஜயகாந்த் நலமுடன் இருப்பதாக நடிகர் சங்க தலைவர் நாசர் கூறியுள்ளார். பத்திரிகையாளர்களை சந்தித்த நாசர், விஜயகாந்த் நன்றாக இருக்கிறார், சில நாட்களாக வந்து கொண்டிருக்கும் செய்தி மிகைப்படுத்தின செய்தி, நாங்கள் தலைமை மருத்துவரை பார்த்தோம், அவர் மிகவும் தெளிவாக விஜயகாந்த் வருவார், உங்களை பார்ப்பார் என்று சொல்லிவிட்டார், அதனால் தயவு செய்து மிகைப்படுத்தின செய்திகளை பரப்பாதீர்கள் என்று கூறினார். இந்த நிலையில் விஜயகாந்தின் உடல்நிலை குறித்த வதந்திக்கு பிரேமலதா விஜயகாந்த் முற்றுப்புள்ளி வைத்தார். விஜயகாந்துடன் இருக்கும் புகைப்படத்தை தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், விஜயகாந்த் நன்றாக இருப்பதாகவும், ஆரோக்கியமாக உள்ளார் என்றும், விரைவில் வீடு திரும்புவார் என்றும், உங்களை சந்திப்பார் என்றும் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக உருவாகி புயலாக வலுப்பெற உள்ளது. 12 மணி நேரத்தில் புயலாக மாறும்
அதாவது இன்று தீவிர புயலாக உருவெடுக்கும். அந்த புயலுக்கு மிக்ஜாங் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புயல் எதிரொலியால் பொதுமக்களுக்கு சென்னை காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி புயல் கரையை கடந்துவிட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என சென்னை காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் சமூக வலைதளங்களில் புயல் தொடர்பாக பரவும் வதந்திகளை நம்பி அச்சப்பட வேண்டாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. கடல் அலைகள் அதிகப்படியால் இருப்பதால் பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இடி மின்னலின் போது எலக்ட்ரானிக் சாதனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.